உஸ்மான் இப்னு அஃபான் ரழியல்லாஹு அன்ஹு யார் இவர்கள் இஸ்லாமிய மார்க்கத்துடைய மூன்றாவது கலீஃபா. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய இந்த தோழர் கபூரை சந்தித்து விட்டாலே இதா வக்ஃப அலா கபூரின் யபுகி ஹத்தா யபுல்லு லிஹியதஹு, அவருடைய தாடி நனையும் அளவிற்கு அழுவார்கள். கபூரை பார்த்தாலே, கபூரை சந்தித்து விட்டாலே, கபூருக்கு அவர் சென்றாலே தாடி நனையும் அளவிற்கு அழுவார்கள். கேட்கப்படும் அவரிடத்திலே ஃபகீல் லஹு தஸ்குருல் ஜன்னா வன்னார் வலா தபுகி வதபுகி மின் ஹாதா, தோழரே சொர்க்கம் சொல்லப்பட்டது நரகம் சொல்லப்படுகிறது, அதை சொல்லும் பொழுது கூட நீ இப்படி அழுவதில்லை, ஆனால் இதற்காக ஏன் அழுகிறாய்? கால இன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கால, ஏன் நான் அழுகிறேன் என்றால், அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், இன்னல் கப்ர அவ்வலு மனாசிலில் ஆஹிரா, கபுர்தான் மறுமையின் வீடுகளில் முதல் வீடு, கபுர்தான் மறுமையில் வீடுகளில் முதல் வீடு. அதிலே ஜெயித்து விட்டால் அதற்கு பிறகு அதை விட லேசானது எதுவும் இல்லை, அதை விட லேசானது எதுவும் இல்லை. அதிலிருந்து வெற்றி அடையவில்லை என்றால் அதற்கு பிறகு சிரமமான ஒன்று கிடையாது. அதன் காரணமாகத்தான் உஸ்மான் இப்னு அஃபான் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் கபூரை சந்தித்து விட்டாலே அழுது விடுவார்கள். கண்ணியத்துக்குரியவர்களே, இந்த சிந்தனை நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறதா? எத்துணை ஜனாசாக்களை அடக்கம் செய்கிறோம், எத்துணை உறவினர்களை பிரிந்திருப்போம், எத்துணை தாய் தந்தையர்களை பிரிந்திருப்போம், எத்துணை பிள்ளைகளை, எத்துணை உறவினர்களை, சொந்தக்காரர்களை பிரிந்திருப்போம். அந்த பிரிவு எதை கொடுக்க வேண்டும்? கவலையை கொடுக்க வேண்டுமா? கவலை இருக்கலாம், உறவை பிரிந்து விட்டோம் என்ற கவலை இருக்கலாம். ஆனால் கொடுக்க வேண்டிய கவலை எமக்கும் உங்களுக்கும் கொடுக்கிறதா என்றால் இல்லை. என்ன கவலையை கொடுக்க வேண்டும்? கபருக்கு அடக்கம் செய்து விட்டால், தந்தையை அடக்கம் செய்து விட்டால் என்ன கவலை வர வேண்டும்? என்ன கவலை வர வேண்டும்? அது ஒரு கவலை. இரண்டாவது என்ன ஆனது? அங்கே விசாரணை செய்யப்பட்டது, என் தாய்க்கு என்ன பதில் சொன்னால் என் தாய், அவருக்கு சொர்க்கமா நரகமா? சொர்க்கத்துடைய கேள்விகளுக்கு அந்த மூன்று கேள்விக்கு பதில் சொன்னார்களா என்னுடைய தாய், அல்லது பதில் தெரியாமல் இருந்தார்களா? சொர்க்கம் திறந்து வைக்கப்பட்டதா, நரகம் திறந்து வைக்கப்பட்டதா, கபூருக்குழி நெருக்கிக் கொண்டிருக்கிறதா என்ற கவலை வர வேண்டாமா? கண்ணியத்துக்குரியவர்களே, அந்த நினைவு இருக்கிறதா நம்முடைய சிந்தனைகளுக்கு? அந்த நினைவு இருக்கிறதா நம்முடைய வாழ்க்கையிலே? இன்று பார்க்கிறோம், தல்கீன் ஓதுகிறார்கள், இங்கே சென்று கபூரிலே சென்று தல்கீன் ஓதுகிறார்கள். அந்த கபூராளிக்கு சொல்லிக் கொடுக்கிறார்கள், இப்படி மலக்குகள் வருவார்கள், உன்னிடத்திலே அமருவார்கள், அவர் உன்னிடத்திலே கேட்பார்கள், மன் ரப்புக்க என்று நீ சொல், ரப்பி அல்லாஹ் என்று, அல்லாஹ் உன்னுடைய இறைவன் என்று, உன்னுடைய மார்க்கம் எது என்று கேட்பார்கள், இஸ்லாம் என்று சொல், உன்னுடைய முஹம்மது இந்த தூதர் யார் என்று கேட்பார்கள், என்னுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று சொல் என்று சொல்லிக் கொடுக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதை வலியுறுத்தினார்கள் தெரியுமா? அபி தாவூதிலே பதிவு செய்யப்பட்ட ஒரு அறிவிப்பு, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதா ஃபரக மின் தஃப்னில் மய்யித், மய்யித்களை அல்லாஹ்வுடைய தூதர் அடக்கம் செய்து விட்டால், வக்ஃப அலைஹி ஃபகால, நின்று சொல்லுவார்கள், இஸ்தக்ஃபிரு லி அகீக்கும், உங்களுடைய சகோதரனுக்காக நீங்கள் பாவ மன்னிப்பு தேடுங்கள், உங்களுடைய சகோதரனுக்காக நீங்கள் பாவ மன்னிப்பு தேடுங்கள், வஸலு லஹு பித்தஸ்பீத், அவர்கள் சொல்லக்கூடிய பதில் உறுதியான பதிலை கூற அவர்களுக்கு உறுதியை கொடுக்க அல்லாஹ்விடத்திலே கேளுங்கள். இப்படிப்பட்ட சிந்தனையை கொடுக்கிறார்கள் பாருங்கள். வஸலு லஹு பித்தஸ்பீத், அவர்களுக்காக நீங்கள் உறுதியை, தஸ்பீத்தை நீங்கள் கேளுங்கள். ஃபஇன்னஹு அல்ஆன் யுஸ்அல், இன்றைய இந்த நேரத்தில் அவர்கள் விசாரிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். சித்து பாருங்கள் கண்ணியத்துக்குரியவர்களை, நம்முடைய நிலைமையை, நம்முடைய சிந்தனைகளை, நம்முடைய வாழ்க்கையை கொஞ்சம் புரட்டி பாருங்கள்.